தமிழகம் முழுவதும் 100,000+ மேற்பட்ட ஆரம்ப கல்வி பயிலும் குழந்தைகளின் ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் வகையில் சேலம் மாவட்டத்தில் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம். தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தை அழித்திட சொன்னார் மகாகவி பாரதி. பசி வந்திட பத்தும் பறந்து போய்விடும் என்கிறார் அவை மூதாட்டி. வயிற்றில் பசி எனும் நெருப்பு கொழுந்துவிட்டு எரியும் போது எந்த சிந்தனையும் மூளைக்குள் எட்டிவிடாது. குறிப்பாக காலை நேர உணவை தவிர்க்கும் எவர்க்கும் அன்றைய நிகழ்வுகள் எளிதாக இருப்பதில்லை. காலை நேரத்தில் ஆழ்ந்து உறங்கும் ஆரம்ப கல்வி பயிலும் குழந்தைகளை தட்டி எழுப்பி சீருடை அணிவித்து தயார் செய்துவிடும் தாய்மார்களுக்கு குழந்தைகளின் பசியை தீர்ப்பது அவ்வளவு எளிதாக இருப்பதில்லை. அரைகுறையாக காலை உணவை உட்கொள்ளும் குழந்தைகளின் கற்றல் திறன் சற்று குறைவாக உள்ளது. பள்ளிக்கு செல்லும் அவசரத்தில் காலை உணவை தவிர்க்கும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடும் ஏற்படுகிறது. அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் வகையில் காலை உணவு திட்டம் அமைந்துள்ளது. காலை உணவு திட்டத்தின் கீழ் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ரவா உப்புமா, சேமியா, கிச்சடி, கோதுமை உப்புமா ஆரம்ப கல்வி பயிலும் அரசு பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் கூடுதலாக இனிப்பும் வழங்கப்படுகிறது. ஊட்டச்சத்து மிக்க உணவை மாணவர்கள் தவறாமல் காலை உணவாக எடுத்துக்கொள்ளும் போது அவர்களின் ஊட்டச்சத்து உறுதி செய்யப்படுவதுடன் இரத்த சோகை போன்ற பிரச்சனைகளும் தவிர்க்கப்படுவதாக கூறுகிறார் சமூக ஆர்வலர் திருமதி உமாராணி செல்வராஜ். குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு குறைவாக இருக்கும் போது அவங்களுடைய அவங்களுக்கு இரத்த சோகை ஏற்படும். ரொம்ப ஊட்டம் வந்து குறையறதுனால அவங்க நாலு மணிக்கு அவங்க சோர்வாயிடுவாங்க. இந்த உணவுனால அவங்களுக்கு அன்னைக்கு வேணுங்கிற எரிபொருள், அதாவது எனர்ஜி அவங்களுக்கு வந்து இந்த எரி அது வந்து கிடைக்கும். இது வந்து சாப்பிட்றதுனால வீட்டில் இருந்து வரும்போது நல்ல ஒரு மனதிடத்தோடு இங்கே வந்து அவங்களுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குங்க. வீட்டில் தனியாக உண்பதை விட நண்பர்களுடன் சாப்பிடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர். நான் வீட்டிலேயே சாப்பிட்டு வந்துடுவேன். இன்னைக்கு வந்து இங்கேயே சாப்பாடு போட்டாங்க, அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மாலாம் கூலி வேலைக்கு தான் போகிறாங்க, நாங்கள் மதியானம் தான் சாப்பிடுவோம். காலையில் சாப்பாடு போட்டதுக்கு நன்றி. குழந்தைகளுக்கு காலை நேர உணவு பள்ளி வளாகத்திலேயே வழங்கப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக பெற்றோர் தெரிவித்தனர். அது நம்ம ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குங்கண்ணா. நம்ம ரொம்ப கஷ்டமாக தான், ஃபேமிலி தான், ஃப்ரூட்ஸ் கடை தான் வச்சு நடத்திட்டுருக்கோம். காலையில் எழுந்திரிச்சி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இங்கே செய்கிறதுனால ரொம்ப நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நல்ல காலையில் பாப்பாவுக்கு 7 மணிக்கு எழுப்பி விட்டு ரொம்ப சிரமத்தில் இருந்தோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பாப்பாவுக்கு. காலை உணவு திட்டம் சேலம் மாவட்டத்தில் உள்ள 54 அரசு பள்ளிகளில் இன்று தொடங்கியுள்ளது. இதன் மூலம் 5,000+ மேற்பட்ட குழந்தைகளுக்கு காலை நேரத்தில் ஊட்டச்சத்து மிக்க உணவு வழங்குவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. காலை நேரத்தில் சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வதால் மாணவர்களின் கற்றல் திறன் மேம்படும் என கல்வியாளர்கள் எதிர்பார்த்துள்ளனர். பொதிகை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.